மேஷராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அருண்குமார் பேசுகிறேன். நீண்ட நெடும் நாட்களுக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ வரக்கூடிய அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் இப்போது இருக்கக்கூடிய ரிஷபராசியில் நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் பின்னோக்கிய ஒரு வக்ரகதிக்கு போகிறதுக்கு காத்திருக்கார். வரக்கூடிய 2025 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த குரு அதே இடத்துல தான் சஞ்சரிக்க போகிறார். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 116 நாட்கள் குருவோட சஞ்சாரம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காத்திருக்குங்க. இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய வக்ர பயிற்சியால் என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். குறிப்பாக குடும்ப ஸ்தானத்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய குரு வக்ரத்துக்கு வரும்பொழுது நமக்கு ஏதாவது சில பாதகமான பலன்களை தந்துருவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் மேஷராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ தயவுகூர்ந்து கவலைப்பட வேணாம். இன்னைக்கு உங்களுடைய சாதகப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ரெண்டில் குரு வந்தும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு போராட்டமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு குடும்பத்தில் பல நெருக்கடி இருக்குது, வேலையில் பல நெருக்கடி இருக்குது, தொழிலில் பல நெருக்கடி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா சத்தியமாக இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி நல்ல பலனைத்தான் உங்களுக்கு செய்யும். ஏன் அப்படின்னா வக்ரம் அப்படின்றது இயல்பான தன்னுடைய நிலையிலிருந்து பின்னோக்கி ஒரு கிரகம் நகரும் பட்சத்தில் அதற்கு நேர்மாறான பலன்களை தரும். ஏற்கனவே நான் கஷ்டத்தில் தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகப்படி நல்ல பலன் தந்தே தீருவார் குரு பகவான். சுய ஜாதகத்தில் 3ல குரு, 6ல குரு, 8ல குரு அல்லது 12வது இடத்துல குரு மறைஞ்சிருந்தாலும் அல்லது நீச்சமாகவோ அல்லது பகையாகவோ உங்களுடைய ஜாதகத்தில் குரு இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி ஒரு மிகப்பெரிய விசேஷமான பலனை தந்தே தீருங்க. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாத்தையுமே தீர்க்கும். பணம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வந்த தடைகள் எல்லாம் மாறும். நிறைய பணம் வச்சுட்டு கை நிறைய செலவு பண்ணிட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள் எல்லாமும் கடந்த காலகட்டங்களில் பணம் சார்ந்த விஷயங்களில் கடுமையான தட்டுப்பாடோடு தான் ஓடிட்டு இருந்தீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் மாறக்கூடியதாக இருக்கும். ஒரு எதிர்பார்க்காத தனவரவு கண்டிப்பாக வந்தே தீரும். நீங்களே நினச்சி பார்க்க முடியாத இடத்துலேருந்து ஒரு திடீர் பணம் வரும், ஒரு திடீர் யோகம் கிடைக்கும், ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாத, சந்தோஷம் இல்லாத, பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து சேருவதற்குரிய காலமாகவும் இந்த காலம் உங்களுடைய சாதகத்துக்கு ஏற்படுத்தும். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குரு வாக்குஸ்தானத்தில் வக்ரமாகிறதுனால பேசுறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நல்லதையே பேசினா கூட இன்னைக்கு அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்து விமர்சனமாக மாற்றப்படும். அல்லது நீங்களே நல்ல வார்த்தையை சொன்னால் கூட அந்த வார்த்தை வந்து தப்பாக அதை ப்ரொபகேட் பண்ணி ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உயரதிகாரிகள்கிட்ட பேசும்போதும் சரிதான், அல்லது 3வது நபர்கள்ட்ட பேசும்போதும் சரிதான், வார்த்தைகளை கையாண்டு பேசுவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாது மேஷராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பார்க்கும் பொழுது பார்த்தா 3வது இடமாக இருக்கக்கூடிய சகோதர ஸ்தானம், நட்பு வட்டாரம், தைரியம், பழக்க வழக்கம், சிநேகித ஸ்தானம் எல்லாமும் நல்லா தான் இருக்குது. அதில் எந்த விதமான பெரிய பாதிப்பும் இல்லை. 4ஆம் இடத்திலிருந்து வந்த சனியினுடைய பார்வை உங்களுடைய ஜாதகப்படி கடவுள் புண்ணியத்தில் விலகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட கடந்த 3 வருஷமாக வீட்டிலேயே ஒரு நிம்மதி இல்லை, ஒரு வீட்டில் நிலையாக உட்கார முடியல, அல்லது வீடு வாடகைக்கு மாறணும், அல்லது சொந்த வீடு கட்டிக்கிட்டு போகணும், அல்லது புது வீட்டுக்கு குடி போகணும்னு நினச்சி தடையாக இருந்தவங்க எல்லாருக்குமே கடவுள் புண்ணியத்தில் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிச்சயமான மாற்றத்தை ஏற்படுத்தி தீரும். பல பேருக்கு இடமாற்றம் வரும், வீடு மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும், தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது புதிய காரியங்களும் புதிய தொழில்களும் தொடங்குவதற்குரிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுடைய சாதகத்துக்கு இருந்தே தீரும். அம்மாவோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் அல்லது 4ஆம் இடத்து சனி பார்க்கும் பொழுது தாய்க்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் அல்லது மருத்துவ செலவினங்கள் எல்லாமுமே குறையும். அல்லது அவர்களை நினைத்து வருத்தப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வருத்தங்கள் மாறுபடும். பல பேருக்கு சொந்த ஊருக்கு திரும்ப குடி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பிள்ளைகளை நினச்சி வந்திருந்து வந்த வருத்தங்கள் எல்லாமே மாறுபடும். இருந்தும் 5வது இடத்தின் மீது பதியக்கூடிய சனியனுடைய பார்வை கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் 1க்கு 4 முறை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் விளையாடுறதா இருக்கட்டும், படிக்கட்டில் ஏறுறதா இருக்கட்டும், ஸ்கூல் போயிட்டு வர்றதா இருக்கட்டும், வீட்டிலே வந்து விளையாடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 6ல கேது இருக்கிறதுனால மட்டும் தயவு கூர்ந்து உடல்நலன் சம்மந்தமான விஷயங்களில் மேஷராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 2ல குரு இருந்த பட்சத்தில் அந்த குருவினுடைய பார்வை 5வது பார்வையாக 6ஆம் இடத்தை பார்த்த வரைக்கும் அந்த குரு வந்து ஓரளவுக்கு கையில் பிடிச்சி வச்சுருந்தார். எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய துணிவு கொடுத்தாரு. எப்பேற்பட்ட உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் மீண்டு தான் வந்துட்டு இருக்கீங்களே தவிர நீங்கள் கீழே போகலை. இருந்தும் குரு வக்ரத்தில் போகும் பட்சத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகளை மேஷராசிக்கு ஏற்படுத்தும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி மறைமுகமான போட்டியும் பொறாமையும் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக கடன் சம்மந்தமான விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
புதிய கடன் வாங்குறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடாது. பணவரவுகளே இருந்தாலும் சரிதான், அந்த பழைய கடன்களை அடைப்பதற்குரிய முயற்சிகளை தான் எடுக்கணுமே தவிர அதுக்குள்ளே வேற ஒரு புதுவிதமான கமிட்மெண்ட் எதையுமே தயவு செஞ்சு இந்த 4 மாதத்தில் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை வக்ரகதியில் போகிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் பதியும் பட்சத்தில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்கிறது அல்லது தேர்ட் பார்ட்டியை நம்பி பெருசாக ஒரு நம்பிக்கையான காரியங்களில் இறங்குறதெல்லாம் கொஞ்சம் ஒரு 4 மாதத்துக்கு நிதானம் தேவைப்படும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், காதலர்களாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத பிரிவும் சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம். என்னதான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டுறாரு, என்னதான் சொன்னாலும் என் பொண்டாட்டி கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகணும். லவ்வர்ஸாக இருந்தால் கூட சரிதான், நீங்களே ஒற்றுமையாக இருந்தாலும் 3வது நபர்களால் பிரச்சனை வரும், தேவையில்லாத கருத்து மோதல்கள் வரும், அதெல்லாம் கொஞ்சம் கவனம். அதற்கடுத்தது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த பெரிய பாதிப்புகளும் வக்ரத்தால் ஏற்படாது. 10வது இடத்துல இருந்து வந்த குரு பார்வை கொஞ்சம் வக்ரத்திலிருந்து விலகிறதுனால கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு நல்லது தான் செய்யும். ஏன்னா 10 குடைய சனி பகவான் ஆட்சி பெற்று இருந்து அவரும் இப்போ வக்ரத்தில் இருக்கார். முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. சனி வந்து ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் அவர் ரிவர்ஸில் வரும்பொழுது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு பெரிய அனுகூலத்தை இந்த வக்ர பயிற்சி ஏற்படுத்தும். அடுத்த 5 மாதத்தில் ஒரு இடமாற்றம் இருக்குது, ஒரு ப்ரமோஷன் வரும், அல்லது வேறு வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வேறு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், வேறு மாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் 100% பலனை பிப்ரவரி 11ஆம் தேதிக்குள்ளே சத்தியமாக கடவுள் கொடுத்தே தீர்வார். பட்டத்தில் மாற்றம் வரும், பதவியில் மாற்றம் வரும், பெயரில் மாற்றம் வரும், புகழில் மாற்றம் வரும். அதே மாதிரி பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் அல்லது ஏற்கனவே பண நெருக்கடியில் பண தட்டுப்பாடில் மாட்டிகிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு நிறைவான, ஒரு மிகுதியான, சந்தோஷமான செய்தியை கண்டிப்பாக இந்த குரு வக்ர பயிற்சி செய்யும். 11ல் லாபத்தில் குரு சனி பகவான் ஏற்கனவே 11ல் வக்ரத்தில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பொருளாதார அடிப்படையில் இந்த 5 மாத காலம் மேஷராசிக்கு முன்னேற்றத்தை தரும். நீண்ட நாட்களாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. நீண்ட நாளாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குவீங்க. நீண்ட நாளாக வீடை ரெனோவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுவீங்க. நீண்ட நாளாக வேறு வீட்டுக்கு குடி போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு சுப செலவுகளை பண்ணுவீங்க. அதாவது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் தொடங்கி தடபட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்தே தீருவீர்கள். அதே மாதிரி 12ல் இருக்கக்கூடிய ராகு மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிறைய பயணத்தை கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய 9 மாதமும் நீங்கள் நிறைய டிராவல் பண்ணுவீங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி இடம் விட்டு இடம் மாறுவீங்க, ஊர் விட்டு ஊர் போவீங்க, தேசம் விட்டு தேசம் போகலாம், எல்லை விட்டு எல்லை மாறலாம், வெளிநாடுகளுக்கு போகக்கூடியணும் அப்படின்னு கனவுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சத்தியமாக அந்த வாய்ப்பு அமைந்தே தீரும். அல்லது ஏற்கனவே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான அனுகூலமான பலன்களை கடவுள் தருவார். விரய செலவுகளெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க. அதே மாதிரி குறிப்பாக பார்க்கும் பொழுது தெய்வ வழிபாடு மேஷராசிக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த இந்த வக்ர பயிற்சி என்பது கொஞ்சம் ஒரு கலவையான பயிற்சியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கத்தில் உங்களுடைய ஜாதகப்படி குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள். வக்ரத்தில் குரு வரும்பொழுது அதனுடைய பார்வையினுடைய பலம் குறையிறதுனால கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய ஜாதகப்படி சாதகமான இடங்களை பார்ப்பதனாலும் கடவுள் புண்ணியத்தில் அந்த வக்ரத்தினுடைய கதி என்பது கண்டிப்பாக ஒரு பெரிய பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி சீராகவும் நிதானத்தோடும் பொறுமையோடும் கடந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும். ஸோ ஒரு கலவையான பயிற்சியாகத்தான் இருக்கிறது. இந்த எதிர்மறையான விஷயங்கள் நான் முன்னாடி சொன்னதிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவபெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும், இந்த சிவன் கோயில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் சரிதாங்க, அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு நீங்கள் கொண்ட கடலை மாலை சாத்தி உங்கள் கையால் ஒரு விளக்கு தீபம், 2 விளக்கு ஜோடி தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வந்தாலே போதும். முடிஞ்சால் பிரதோஷ காலகட்டங்களில் கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரதோஷ பூஜையில் உங்களால் முடிஞ்ச கைகரியம் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பூவில் தொடங்கி ஒரு கற்பூரத்தில் தொடங்கி ஒரு நெய்யில் தொடங்கி ஒரு அருகம்பில் தொடங்கி சாமிக்கு கொடுக்கக்கூடிய எந்த அபிஷேக பொருட்கள் எது உங்களால் முடியுமோ அதை செய்யுங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் அதை நீங்கள் ஒரு தடவை போய் பண்ணிட்டு வாங்க. இந்த 4 மாத காலத்தில் ஏற்படக்கூடிய வக்ர பயிற்சியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஸோ பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நானும் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 2025வது வருஷத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமாக நான் கொடுக்கறதுக்கு காத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே அது வந்து சேரும். மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார். நன்றி.
வணக்கம்.